வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப டேஸ்டியாக கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான எக் கிரேவி செய்ய போகிறோம். இதில் வந்து மசாலா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ், ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். மலாய் பெப்பர் எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இப்போ நான் 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் இதை அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். எப்பயுமே பச்சை மிளகா போட்டு அரைக்கும் போது கொஞ்சோண்டு சால்ட் போட்டு அரைக்கணும், இல்லைன்னா லேசாக ஒரு கசப்புத்தன்மை வரும். அதனால் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரைச்ச ஒரு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம், நல்ல ஹெவி பாட்டம் பேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட் அதை உள்ளே சேர்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட், ரொம்ப ஹெவி மசாலாலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், கல் தோசை இது கூடலாம் சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஆக்சுவலி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வெங்காயம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்கன்னா தனியாக போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்குங்க. நல்லா வதக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷமாக அது வதக்கணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கி வதங்கி பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வதக்கணும். அந்த வெங்காயம் வெள்ளையாக இருக்கிறது ஒரு லைட் ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகும். அந்த அளவுக்கு அந்த கலர் சேஞ்சும் வர அளவு வரைக்கும் நம்ம வதக்கணும். இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட ரா ஃப்ளேவர் வந்துடும், அப்படி வரக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 50 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பதிலாக நீங்கள் திக்கான தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் எப்பயுமே இந்த மாதிரி கிரேவிஸில் சேர்க்கும் போது நீங்கள் டைரெக்டாக ஃப்ளேம் எரிஞ்சிட்டே இருக்கும் போது சேர்க்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி நல்லா அந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் கேஸை ஆன் பண்ணணும். ஸோ எப்படி உங்களுக்கு ஆப்ஷனும் நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது மசாலா. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது 3 மட்டும்தான். உங்களுக்கு பெப்பர் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் போட்டிருக்க 1 டீஸ்பூன் மைல்டான ஒரு பெப்பர் ஃப்ளேவரில் இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் திக்கான ஃப்ரெஷ் பாலும் சேர்த்துக்கலாம். இது எது இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. இப்போ அடுத்தது பொடியான இருக்குன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மரில் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும், அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பக்காவாக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டையை நான் 2 ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக கமகமன் வாசனை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடுற விஷயம்தான். இப்போ வேக வச்ச முட்டையை 2-2 கட் பண்ணி இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் இந்த கிரேவியில் முட்டை கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மர்லேயே வச்சுடுங்க. இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் அப்படியே அந்த கிரேவி கூட அந்த முட்டை ஃப்ளேவர் இறங்கும் போது இப்போ முட்டையெல்லாம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பிடலாம். அந்த மஞ்சள் கருவு தனியாக வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து திருப்பிக்கிங்க. மறுபடியும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி நம்ம மேலாப்பில் இப்போ தூவிருக்கோம். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கட்டும், அடுத்த 2 மினிட்ஸ் அப்படியே முட்டையை திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டுட்டு நல்ல ஃபுல் சிம்மரில் மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷம், அவ்வளோதான். அந்த எக்கோட எக்குக்குள்ளே அந்த கறியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இறங்கியிருக்கும். அட் த சேம் டைம் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர், அதோடைய டேஸ்ட் ரொம்ப டெம்டிங்காகவே இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி பரோட்டா, ஆப்பம், கல் தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு எக் கிரேவி. சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் ஏன் பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.